வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். கடந்த வீடியோவில் வந்து நீங்கள் மணந்திருக்கும் கணவரோ மனைவியோ நீங்கள் மறக்க வேண்டிய நபர் தானா அப்படின்னு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன். முக்கியமாக லக்னத்தில் உள்ள கிரகங்கள், ஏழில் உள்ள கிரகங்கள், அதேபோல் ஏழை பார்க்கும் கிரகங்கள், கர்க்கணகாரகனாகிய குரு, கலத்திரகாரகனாகிய சுக்கிரன், இதில் யார் வெயிட்டாக இருக்காங்களோ அவங்க காரகம் கொண்ட பெண் உங்களுக்கு மனைவியாக வரணும். இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரக காரகம் கொண்ட ஆண் கணவராக வர வேண்டும். அப்படி வந்தாச்சுன்னா 30 நாளும் பௌர்ணமி வாழ்நாளெல்லாம் வந்து தேனிலவு மாதிரி வாழ்க்கை போயிடான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜாடிக்கு ஏற்ற மூடி, உங்களுக்கு கடுப்பாயிருச்சு, காஃபி தம்ளரை கீழே போட்டு உடச்சிங்கன்னு வைங்க, கொஞ்சாதி வந்து ஸ்டவ்வில் கொதிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பால் குக்கரை கொண்டு வந்து டொம்முன்னு போட்டு உடைக்க, அங்கே பேலன்ஸ் ஆயிடும். நீங்கள் வந்து உலக அரசியலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஃபைட் பண்ண மாட்டான், ஏன்னா யாருமே மிஞ்ச மாட்டாங்கன்னு தெரியும். அவன் யாரு இவனுக்கு தெரியும், இவன் யாருன்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி கணவன் மனைவி கிடைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், இது இவ்வளோதான் தாங்கும், என்ன இது இவ்வளோதான் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இந்த டிப்ஸு. கடந்த வீடியோவில் வந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் இந்த ஏழு கிரகங்களை பற்றி சொன்னேன். இந்த கிரகாரகம் கொண்ட மனிதன் எப்படி இருப்பார், கேதுவை பற்றி ஆரம்பித்தோம், வெள்ளங்கம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டெட் டாக்ஸஸ் ஊற்றிக்கிச்சு போச்சு, இதுதான் உங்களுக்கு கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறது. என்னடா கேது வந்து ஞானக்காரகன், அவர் வந்து ஞானத்தை தான் கொடுப்பார். அப்படி இந்த கேது காரகம் கொண்ட ஆணோ பெண்ணோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த ஏழுங்கிற நம்பர் இவங்க லைஃப்பில் நிறைய விளையாடி இருக்கான். 7ஆம் தேதி பிறந்திருக்கலாம், அவங்க வீட்டு நம்பர் 7ஆக இருக்கலாம், இல்லை அந்த கிராஸ் நம்பர் 7ஆக இருக்கலாம். அதே போல் இவர்கள் கண் கொஞ்சம் பூனை கண் மாதிரி இருக்கும். அதே போல் சிந்தனையாளர்களாக இருப்பாங்க. அடுத்தது வந்து இவங்க வாழ்க்கையில் ஒரு ஃபிலசாஃபிக்கல் அவுட்லுக் இருக்கும். இப்போ ஃபிலாசபின்னா வந்து படைப்பு எப்படி ஆரம்பித்தது, வெங்காயம், அதுவே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நானும் 7ஆம் தேதி தான் பிறந்தேன், நட்சத்திர மகம், அதிபதி கேது, புத்திஸ்தான அதிபதியோட கேது சேர்ந்திருக்கார். இப்போ நான்லாம் வந்து அந்த காலத்தில், அதாவது நாம் யூத்தாக இருந்தப்ப கூட இருக்கிறவன்லாம் வந்து யூத்து கிடையாது, உடல் அளவில் யூத்து, மன அளவில் எல்லாம் போல்டு கண்ட கேஸுகளாக கூட இருக்கலாம். அதான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். உருவு கண்டு ஏமாறாமை வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ நாம் ஏதாவது உப்பு ஊறுகாய் உருவாத ஒரு அட்வென்ச்சர் பண்ணலாம்னு இறங்கினா மச்சான் என்னடா என்னடா அப்படின்னு விச ஊசி போடுவானுங்க. அப்போ சொல்லுவான் நான், மச்சான் ஒரு காலம் வரும், அப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது, குறைஞ்சபட்சம் அந்த வயசில் ஈசி சேரில் சாஞ்சி படுத்திக்கிட்டு நினச்சி பார்க்கவாவது எதையாச்சும் செய்யணும், அது செய்ய முடிஞ்சது இந்த வயசில் தான் அப்படின்னு சொல்லுவேன். இதுவும் ஒரு ஃபிலாசபி தான். அதே போல் ரவீந்திரநாத் தாகூர் என்னவோ வாழ்க்கையை பற்றி என்னென்னமோ சொன்னாராம், லைஃப் இஸ் எ பசில் சால்வ் இட், லைஃப் இஸ் எ வார், அது என்னென்னமோ வரும், அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்ன லைஃப் இஸ் எ ஜோக், என்ஜாய் இட், அவ்வளோதானே. இப்போ நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் பையன், 2400 ஸ்கொயர் ஃபீட் வீடு, அப்படியாப்பட்டது கதவு இல்லாத வீடு, ஜன்னல் இல்லாத வீடு, கக்கூஸ் இல்லாத வீடு, பாத்ரூம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு,
வீடே இல்லாத வீடு, இங்கெல்லாம் வாழ்ந்தேன். அப்பா டிக்கெட் போட்டாரு, அப்பா சொத்துல பாகம் கொடுத்தானுங்க, அது 3 மாசத்துல காலி ஆயிடுச்சு. எல்லாம் எம்ஜிஆர் வேலை தான் போயிடுச்சு. ஒரு ஜோல்லா பைய மாட்டிக்கிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு கிடந்தேன். ஜோசியம் பார்க்கறதே ஜோசியம் அப்படின்னு கூவலை அவ்வளோதான். ஏதோ கடவுள் மேலே பார்த்து போட்டு போட்டு போ நடந்து போயிட்டுருப்போம். ஏதோ ஒரு பக்கி கூப்பிடும், 5 10 கொடுக்கும், இல்லை சாயங்காலம் வந்து போங்க சாமின்னு சொல்லும். அப்படி போய் போயிட்டு இருந்தது லைஃப். ஆனால் இன்னைக்கு வந்து விலைவாசியோட நமக்கு சம்மந்தம் இல்லை, டிராஃபிக்கோட சம்மந்தம் இல்லை. ஏதோ ஆத்தா வந்து ஒரு நிம்மதியாக விட்டு வச்சுருக்கேன். இது இது எதை இதில் எதையாச்சும் நம்ப முடியுதா? அதான் சொல்கிறது, லைஃப் இஸ் எ ஜோக், என்ஜாய் இட். அவ்வளோதான். இப்போ ஜெயலலிதாலாம் இப்போ அம்மா ரோலு பாட்டி ரோலு நடித்து செத்து போனால் ஒரு நாள் மட்டும் லைவ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் ஒர்த்து ஜெயலலிதா. அப்படியா ஒத்தது அந்த பொம்பளை வந்து பவன் பாபு கூட செட்டில் ஆகியிருக்கேன், வாத்தியார் அது யாரையும் அனுப்பி தூக்கிட்டு வந்து சொந்த செலவு சூனியம் வச்சுக்கிட்டு எல்லாம் ஜோக்கு. அவ்வளோதான். ஒரு பக்கம் இப்படி ஒரு ஃபிலசாஃபிக்கல் அவுட்லுக் இருக்கும் இந்த கேதுகாரகம் கொண்ட மனிதர்களுக்கு. இது வந்து கேதுகாரகம். சுக்கரகாரகம் என்றால் இவங்களுக்கு வந்து இந்த ரசமை, அதாவது இவங்க வந்து படைப்பாளியாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஒரு ரசனை இருக்கும். உணவு விஷயத்திலிருந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து உணவு, உறக்கம், அக்கப்போர் பேசுறது, புரணி பேசுறது, இப்படி இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் வந்து இந்த 9 கிரகங்களின் காரணம். இதில் வந்து எந்த கிரகம் நான் சொன்னாப்புல லக்னத்திலிருந்து 7 பார்க்குதோ, இல்லை 7 நிற்கிதோ, இல்லை 7 எந்த கிரகம் பார்க்குதோ, அந்த கிரகங்களில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ, இப்போ இது எல்லாமே புதுச்சுங்க. கங்கணகாரகன் குரு, களத்திரகாரகன் சுக்கரன். இல்லை யார் பலமாக இருந்தால் அவங்க காரகம் கொண்ட வாழ்க்கை துணை அமையும். அப்படி அமைஞ்சா ஏதோ ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி காலத்தை ஓட்டலாம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.